மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது தெய்வீகம் ததும்பிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திருவிளையாடல் திரைக்காவியம் பற்றி இப்போது பார்க்கலாம். 1965 ஜூலை 31 வெளிவந்த திருவிளையாடல், 60வது ஆண்டில் திருவிளையாடல், மறக்க முடியாத பக்தி காவியம் பற்றி இப்போது பார்க்கலாம். கட்டபொம்மன், கர்ணன், கப்பலோட்டிய தமிழனை நம் கண்முன் காட்டிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் தான் கடவுளாரையும் சிவபெருமானையும் கண்முன் கண்டோம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்களின் பக்தி பிரசங்கம் ஒன்றில் குழுமியிருந்த மக்கள் வெள்ளத்தில் ஒரு சிறுவனை பார்த்து, விநாயகர் முருகனின் அப்பா யார் என்று கேட்க, சிறுவனும் சட்டென சிவாஜி என்று கூற கூட்டத்தில் சிரிப்பலை. வாரியார் சுவாமிகளும் மகாத்மா காந்தியடிகளை மரியாதை நிமித்தமாக காந்திஜி என்றும், ஜவஹர்லால் நேருவை நேருஜி என்று அழைப்பது போல இவனும் சிவனை சிவபெருமானை சிவாஜி என்று அழைத்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்று கூறி சமாளித்தார். மேலும் வாரியார் சுவாமிகள், கைலாயத்தில் இப்படித்தான் சிவபெருமான் இருப்பார் என்பதை சிவாஜியால் தான் தெரிந்து கொண்டோம், சிவபெருமானை சிவாஜியால் தான் பார்த்தோம் என்று கூறினார். திருவிளையாடல் படத்தில் ஔவையாராக வரும் கே பி சுந்தரம்பாள் அவர்கள் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்ற பாடலில் எண்களால் வரிசைப்படுத்தி அழகுபடுத்தி பாடியது சிவபெருமானை மட்டுமல்ல, சிவபெருமானுக்குள் இருக்கும் சிவாஜியையும் சேர்த்துத்தான் என்பதை பாடலை கேட்டால் புரியும். திருவிளையாடல் ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கத்தில், கே வி மகாதேவன் இசையமைப்பில், சிவாஜி கணேசன், சாவித்ரி, நாகேஷ், பாலையா, முத்துராமன், தேவிகா, மனோரமா, கே பி சுந்தராம்பாள், டி ஆர் மகாலிங்கம் மற்றும் இயக்குனர் ஏ பி நாகராஜன் மற்றும் பலர் நடிப்பில் 1965 ஜூலை 31 வெளியான படம் திருவிளையாடல். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலங்களில் சரித்திர கால படங்கள் தான் அதிகம் வந்தது. அவற்றை புராண படங்கள் என்றும் அழைப்பார்கள். அதன் பின்தான் சமூக கதைகள் பக்கம் சினிமா சென்றது. இருந்தாலும் 60 வருடங்களுக்கு முன்பு ஈஸ்ட்மென் கலரில் வந்த இந்த திருவிளையாடல் படம் மாபெரும் பக்தி காவியமாக இன்று வரையிலும் சினிமா ரசிகர்களால் பாராட்டப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றிய கதைதான் இந்த படம். சிவன் லீலை என்ற நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் திருவிளையாடல். விறகு வெட்டியாக வந்து கர்வத்தில் இருந்த பாடகர் ஒருவரை சிவன் தோற்கடிப்பது, மேலும் புலவன் நக்கீரனுக்கு எதிராக ஒரு தர்மி மூலம் பாடலால் பாடம் புகட்டுவது, மீனவர்களை காப்பாற்ற மீனவனாக வந்தது என சிவனின் சில திருவிளையாடல்கள் தான் படத்தில் இடம்பெற்றது. கூடவே சிவனின் மகன் முருகனின் புகழ்பாட ஔவையார் கதாபாத்திரத்தையும் படத்தில் இடம்பெற வைத்தார்கள். மீனவர்களை காப்பாற்ற மீனவனாக கரிய உருவத்தில் கடற்கரையில் பெண்ணின் நளினம் கொண்டு ஒயிலாக சிவாஜி நடந்து வருகையில் தியேட்டரை ஆர்ப்பரித்தது. நடையில் அப்படி ஒரு சிருங்காரத்தை காண்பித்தார் நடிகர் திலகம் அவர்கள். படத்தில் எண்ணற்ற சிறந்த நட்சத்திரங்கள் நடித்தார்கள். அனைவரது நடிப்பும் அவர்களது கதாபாத்திரங்களும் அன்றைய ரசிகர்களை மிகவும் ஆச்சரியப்பட வைத்த ஒன்று. சிவாஜி, சாவித்ரி, நாகேஷ், பாலையா என பலருக்கு அந்த படம் தனித்த அடையாளமாக விளங்கியது. கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே இன்றும் கேட்க தூண்டும் பாடல்களாக உள்ளன. படம் நீயப்பா, இன்றொரு நாள் போதுமா, இசைத்தமிழ் நீ செய்த, பார்த்தால் பசுமரம், பாட்டும் நானே, பொதிகை மலை உச்சியிலே, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் ஆகிய பாடல்கள் பல வருடங்களாக தொடர்ந்து ரேடியோக்களில் ஊர் திருவிழாக்களில் அதிகம் ஒலித்த பாடல்களாக அமைந்தன. அந்த காலத்தில் கோவில் திருவிழாக்களில் திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் இடம்பெறாமல் விழாக்கள் நடக்கவே நடக்காது. பாடல்கள் ரெக்கார்டுகளாக விட்டு சாதனை படைத்த அளவிற்கு அதன் வசனங்கள் மட்டுமே
அடங்கிய ரெக்கார்டுகளும் சாதனை படைத்தது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் பேசும் வசனமும் தர்மியாக நடித்த நாகேசின் புலம்பல் வசனங்களும் இப்போதும் பலருக்கும் மறக்காத ஒன்று. இன்றைய பல சரித்திர படங்களை பார்த்து அதில் உள்ள விஎஃப்எக்ஸ் காட்சிகளை பார்த்து பிரமிக்கும் இன்றைய தலைமுறை ரசிகர்கள் திருவிளையாடல் படத்தில் உள்ள அரங்குகள் மேஜிக் காட்சிகளை பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவார்கள். அந்த காலத்திலேயே தமிழ் படங்கள் சாதித்த சாதனைகள் கணக்கில் அடங்காது. 25 வாரங்களுக்கும் மேல் ஓடி மாபெரும் வெற்றி படமாக வசூல் சாதனை படமாக அமைந்தது திருவிளையாடல். அந்த ஆண்டிற்கான சிறந்த இரண்டாவது திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்ற பெருமை திருவிளையாடல் திரைப்படத்திற்கு உண்டு. அந்த காலத்திலேயே 1 கோடி ரூபாய்க்கும் மேல் பட்ஜெட்டில் திருவிளையாடல் படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேயர்களே, மீண்டும் அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.